சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே ஒரு சின்ன ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நாங்கள் என்னென்ன வீடியோ அப்லோட் பண்ணுறோமோ அது உங்களுக்கு இமீடியட்டாக ரிசீவ் ஆகும். தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டேவிட் மாயின் ஹியர். உங்களை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம நெவர் கிவ் அப் எபிசோட்ல நம்ம மீட் பண்ண போது கேத்ரின் எபினேசர் அவங்கள. சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா நாங்க ரெண்டு பேரும் ஒரே சர்ச் தான் ரொம்ப வருஷமா தெரியும். இன்னைக்கு நான் அவங்களை இன்டர்வியூ எடுக்க போறேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்க கிட்ட நம்ம ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான க்வெஸ்சன் கேட்க போறோம். அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த நெவர் கிவ் அப் ப்ரோக்ராம் அதை பத்தி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ நான் கொடுத்துறேன். ஒண்ணு இல்லைங்க, நம்ம வந்து ஒரு சாங் பண்ண போறோம். அதுல வந்து எல்லா காஸ்பிள் மீடியா ஆர்டிஸ்டும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஜஸ்ட் அவங்க வந்து ஒரு சாங்க்கு கூட்டிட்டு வந்து அவங்க அனுப்புறத விட்டுட்டு ஒரு ஒரு டைம் அவங்க கிட்ட ஸ்பெண்ட் பண்ணி கடவுள் உங்களை எவ்வளவு தூரம் ஆசீர்வதிச்சிருக்காரு, நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு வந்திருக்கீங்க. அதுக்கும் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இப்ப அப்கமிங் மியூசிஷியன்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க, அவங்க கிட்ட வந்து என்ன ஒரு அட்வைஸ் நீங்க அப்கமிங் மியூசிஷியன் காஸ்பிள் ஆர்டிஸ்டுக்கு சொல்ல விரும்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வந்து க்வெஸ்சன் ரைஸ் பண்ண போறோம். அது ஏன்னா அவங்க வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான அல்ல. சோ அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு அட்வைஸ் கொடுக்கும்போது அது கண்டிப்பா வந்து அப்கமிங் மியூசிஷியனுக்கு கண்டிப்பா அது ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். சோ அதனாலதான் இந்த ஒரு இன்டர்வியூ செஷன் வந்து நான் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி நான் நிறைய பேர் திட்டிட்டு இருக்கும்போது தான் சரி கேத்ரின் எபினேசர் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட்லயே இருந்தாங்க. சோ எனக்கு ரொம்ப ஈஸியா இருந்தா அவங்க போய் போடும் போது. சோ அதனால அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சேன். சரி வாங்க, இன்னைக்கு அவங்க கிட்ட போயிட்டு நம்ம ஒரு இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணலாம். ஹலோ கேத்ரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம வியூவர்ஸ்க்கு வந்து நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க நிறைய படிச்சிருக்கீங்க, காலேஜ் ப்ரொஃபஸர் எல்லாம் கேள்விப்பட்டோம். சோ மக்களுக்கு வந்து நீங்க உங்க பேக்ரவுண்ட் கொஞ்சம் சொல்லுங்க. I did my BTech Civil Engineering and then my Masters in Water Resource Management. அதுக்கப்புறமா வந்து கொஞ்ச நாள் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக வேலை பார்த்தேன். அதுக்கப்புறமா வந்துட்டு இப்போ ஒரு லாஜிஸ்டிக்ஸ் பேஸ்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். அண்ட் சிங்கிங் இஸ் மை இன்ட்ரெஸ்ட். அது ஒரு பார்ட் டைம் ஜாபாக நான் கன்சிடர் பண்ணல, பட் இட்ஸ் மை இன்ட்ரெஸ்ட். இப்போ நீங்கள் வந்து நிறைய சாங் பண்ணுறீங்க, நல்ல குவாலிட்டி கொடுக்குறீங்க, சவுண்ட் குவாலிட்டிலாம் நல்லாயிருக்கு. கண்டிப்பாக அதுக்கு வந்து பட்ஜெட்லாம் நிறையா ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க, அது எப்படி ரெடி பண்ணீங்க? ஓகே, ஸோ என்னோட சாங்ஸ் வந்துட்டு என்னோட ஃபேமிலி தான் வந்துட்டு ஒரு பேஸ் சப்போர்ட்னு சொல்லலாம். எந்த சாங் நான் வந்து சூஸ் பண்ணாலும் அந்த சாங்க்கு வந்துட்டு இந்த பாட்டு நீ பாடாத, இந்த பாட்டு வேண்டாம், இது உங்களோட வாய்ஸ்க்கு செட் ஆகாது, இது வந்து இவ்வளோ பட்ஜெட் போதே அப்படின்ற மாதிரி ஒரு நெகட்டிவான ஒரு தாட்டை என்னோட வீட்டில் இருந்து எங்கேயும் நான் ஃபீல் பண்ணதே கிடையாது. எப்பவுமே என்னோட பேரண்ட்ஸ் வந்துட்டு தேவர் ஆல்வேஸ் அ பாசிட்டிவ் சப்போர்ட். நீ பண்ணனா உனக்கு தெரியும், நல்லா பண்ணுவேன், நீ உனக்கு முடிஞ்சது பண்ணுன்னு சொல்லுவாங்க. அண்ட் ஆல்சோ ஐ ஒர்க் அண்ட் தென் அதில் கொஞ்சம் நான் சேவ் பண்ணி அண்ட் பேரண்ட்ஸும் சப்போர்ட் பண்ணுவாங்க. ரெண்டுத்தையும் சேர்த்து வந்துட்டு ஒரு இன்புட்டாக நான் யூஸ் பண்ணி ஐ யூஸ் டு ப்ரொடியூஸ் மை சாங்ஸ். அண்ட் ஐ சூஸ் செலக்டட் மியூசிஷியன்ஸ். என்னுடைய பட்ஜெட்டுக்கு யார் வந்து எனக்கு செட் ஆவாங்களோன்னு சொல்லி நான் சூஸ் பண்ணுவேன். பிகாஸ் ஆல் ஆர் டேலண்டட் மியூசிஷியன்ஸ். ஆனால் என்னால் எல்லாருக்கும் அஃபோர்ட் பண்ண முடியாது. பிகாஸ் ஐ சேவ் அண்ட் ஐ டூ இட், ஐ டூ மை ப்ராஜெக்ட்ஸ்ன்றதுனால பார்த்து பார்த்து நான் பட்ஜெட் வந்து கன்ஸ்ட்ரைண்டாக வச்சு நான் பண்ணுவேன். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா மியூசிஷியன்ஸே வந்து காஸ்பிள்லயும் வாசிக்கிறாங்க, சினிமாலையும் வாசிக்கிறாங்க. சோ அது நீங்க எந்த மாதிரி பாக்குறீங்க? அது வந்து என்னன்னா அது உங்களோட சாய்ஸ் நம்ம சொல்லலாம். இப்போ என்னன்னா எனக்கு காஸ்பிள்ல பாடணும்னு நான் நினைக்கிறேன்னா அது என்னுடைய சாய்ஸ். இப்போ அதை ப்ரொஃபஷனல் நான் மாத்தணும்னு சொன்னா தென் ஐ வில் கோ ஃபார் அ வெரி ஓப்பன் அண்ட் வைட் வேர்ல்டு. நான் வந்து ஒரு குறுகிய இடத்துக்கு நான் போக மாட்டேன், அதை தப்புன்னு சொல்ல முடியாது. பிகாஸ் ஐ நீட் டு சப்போர்ட் மை லைஃப் கரெக்டா. அப்படி பண்ற மியூசிஷியன்ஸ் வந்து அவங்களாம் தப்பு பண்றாங்கன்னு சொல்ல முடியாது. தே ஆர் சூசிங் தேர் ஓன் பாத். அவங்க வந்து அதை ஒரு ப்ரொஃபஷனா பாக்குறாங்க. இப்ப நான் வந்து காஸ்பிள்ல பாடுறேன்னா எனக்கு ஒரு வேலை இருக்கு, நான் படிச்சிருக்கேன், அது என்னுடைய லைஃப்ல சப்போர்ட் பண்றதுல நான் நாட் சூசிங் தட் அஸ் அ மினிஸ்ட்ரி. மினிஸ்ட்ரியா சூஸ் பண்றதுன்றது வேற, ஆனா ப்ரொஃபஷனல்ன்றது வேற இல்ல. சோ அந்த விதத்தை கன்சிடர் பண்ணும்போது நம்ம அவங்க தப்பு பண்றாங்கன்னு சொல்ல முடியாது. That is a profession and we should respect that too. இப்போ வந்து நம்ம அப்கமிங் மியூசிஷியன் நிறைய வியூஸ் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க மியூசிஷியன்ஸ். ஸோ அவங்களுக்கு நீங்க பெஸ்ட் அட்வைஸ் நீங்க வந்து கொடுக்கணும்னா என்ன ஒரு அட்வைஸ் கொடுப்பீங்க? ஓகே, இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு அண்ட் பட்டிங் யங் மியூசிஷியன்ஸ்க்கு என்ன சொல்லணும்னு நான் நினைக்கிறேன்னா மூணு விஷயத்த வந்து லைஃப்ல மறக்காதீங்க. நம்பர் ஒன் என்னன்னா உங்களுக்கு நேராக வர நெகட்டிவ் கமெண்ட்ஸை வந்துட்டு கமெண்ட்ஸ் எல்லாம் வேல்யூபிளா இருந்தா கன்சிடர் பண்ணுங்க. நெகட்டிவா ஒரு நியாயமே இல்லாம டக்குன்னு நீங்க கஷ்டப்பட்டு சில விஷயம் செஞ்சிருப்பீங்க, எடுத்த உடனே ஒரு நெகட்டிவ் கமெண்ட், நல்லாவே இல்ல, இது பாக்க சகிக்கல, இது இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படின்ற ஒரு ரொம்ப ஒரு மனசை கஷ்டப்படுத்துற காயப்படுத்துற கமெண்ட்ஸ் வரும்போது அதை கன்சிடர் பண்ணாதீங்க. நம்பர் டூ என்னன்னு சொல்லும்போது ஆல்வேஸ் பெட்டர் யுவர் செல்ஃப். நீங்க வந்து ஒரு சாதாரண ஒரு நார்மலா இப்பதான் பாட ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ட்ரெயின் பண்ணுங்க உங்க வாய்ஸ். மியூசிஷியன்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயர்ஸா இருந்தீங்கன்னா இன்னும் நல்லா பெட்டராக ட்ரை பண்ணுங்க. அண்ட் தென் வந்துட்டு தேர்ட் பாயிண்ட் என்னன்னா வந்துட்டு நமக்கு எப்பவுமே ஒரு சில லிமிடேஷன்ஸ் இருக்கும் நம்ம லைஃப்ல, இவ்வளவுதான் நம்மளால முடியும்னு சொல்லி ஆல்வேஸ் ஒர்க் வித் தட். என்ன இருக்கோ இருக்கிறதுல என்ன செய்ய முடியும்னு சொல்லி யோசிங்க. எப்பவுமே வந்துட்டு இல்லாத விஷயத்த நிறைய பிளான் பண்ணீங்கன்னா நம்ம நிறைய டிசப்பாயிண்ட் ஆகும். செல்ஃப் டிசப்பாயின்மெண்ட் எப்போ நமக்கு நம்மள வந்து ரொம்ப கீழே தள்ளிடும். சோ நம்மளே நம்மள போய் காயப்படுத்திக் கூடாது. அதனால என்ன இருக்கோ இருக்கிறத வச்சு எப்படி மேல வர முடியுமோன்னு சொல்லி அதுக்கு பிளான் பண்ணுங்க.
நீங்க எப்பவுமே வந்து ரொம்ப பழைய சாங் தான் சூஸ் பண்றீங்க, பாமாலை கீர்த்தனை அந்த மாதிரி தான். நீங்களே ஒரு சாங் கூட கம்போஸ் பண்ணி கூட பண்ணலாம், ஏன் ஒன்லி அந்த பழைய சாங் பாடிட்டு இருக்கு? இது வந்து யூஸ்வலா எனக்கு வர கமெண்ட், இது ஜென்ரலாவே வர கமெண்ட் வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் வரது நாள் அப்படின்னு சொல்லி, அதுக்கு வர அடுத்து வர கமெண்ட் என்னன்னா வை டூ கீப் சிங்கிங் ஓல்ட் சாங்ஸ், ஏன் புது பாட்டு எழுதக்கூடாதுன்னு சொல்லி. இப்ப என்னன்னா வந்து ஜென்ரலா ஒரு கமெண்ட் போஸ்ட் பண்றவங்களுக்கு வந்து சொல்ற விஷயம் என்னன்னா, பாட்டு எழுதுறவங்கள லிரிசிஸ்ட்னு சொல்லுவாங்க, பாடுறவங்கள சிங்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, மியூசிக் வாசிக்கிறவங்கள வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயர்ஸ் ஆர் மியூசிஷியன்ஸ் சொல்லுவாங்க. Why do they call? ஏன் வந்து அந்த மாதிரி தனித்தனி டேக் வச்சு கூப்பிடுறாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க அது அது ஒன்னு ஒண்ணு அவங்க லைஃப்ல ஒரு பாட்டா இருக்கு, அதை அவங்க வந்து வெளியே கொண்டு வராங்க. சோ அந்த வெளியே கொண்டு வர திறமையினால அவங்களை கூப்பிடுறாங்க. திறமை கூட வேணாம், அவங்களுக்கு இருக்கிற ஒரு தனித்துவத்தினால அவங்களை அப்படி கூப்பிடுறாங்க. இல்லைன்னா எல்லாருமே காமனா ஹியூமன் பீங்னு கூப்பிடுவாங்கல்ல. சோ அதே மாதிரிதான் இப்ப எனக்கு பாடுறதுக்கு ஒரு தாழ்ந்து கொடுத்துருக்காரு ஆண்டவர், அதை நான் கஷ்டப்பட்டு ஏதோ என்னால முடிஞ்ச அளவுக்கு வெளியே கொண்டு வந்திருக்கிறேன். சப்போஸ் ஆண்டவர் வந்து என்ன எழுதுறதுக்கு ஒரு திறமை கொடுத்தாருன்னா, ஃபியூச்சர்ல இருக்கும் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம், கொடுத்தாருன்னா அதுக்கு கண்டிப்பா வந்து நான் அதுக்கு லூஸ் சம் ஜஸ்டிஸ். அண்ட் பழைய பாட்டு ஏன் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னா, பழைய பாட்டுல வந்து அர்த்தமும் உணர்வும் ரொம்ப இருக்கும். இப்ப நிறைய பாட்டு வருது அதெல்லாம் இல்லைன்னு நான் சொல்ல வரல, அர்த்தம் உணர்வுலாம் இல்லைன்னு சொல்ல வரல. கண்டிப்பா நம்ம வந்து ஒரு 100 பாட்டு ஒரு வருஷத்துக்கோ இல்ல ஒரு மாசத்துக்கோ ரிலீஸ் ஆனா கூட, இந்த 100 பாட்டுல கண்டிப்பா ஒரு பாட்டு ரெண்டு பாட்டு தான் நம்ம மைண்ட்ல நிக்க போகுது, கரெக்டா? ஆனா அந்த காலத்துல எப்பவோ பாடின பாட்டு அனாதி தேவன், அப்புறமா இதோ மனுஷர்கள் மத்தியில், இந்த மாதிரி பழைய பாட்டுலாம் ஏன் நம்ம மைண்ட்ல நிக்குது? பிகாஸ் அந்த பாட்டோட அர்த்தங்கள் உணர்வு, இந்த பாட்டோட பைபிள் வேர்சஸ் இதெல்லாமே ஃபுல்லா அந்த அத வந்து ஜாம் பேக்டா இருக்கு அந்த பாட்டுல. சோ அந்த ஒரு பாட்டை பாடினா அந்த பர்டிகுலர் வேர்ஸ் என் மைண்ட்ல ஏறணும். இப்ப வந்து இந்த பாட்டு உன்னதமானவன் உயிர் மறைவில் இருக்கிறவன் அந்த பாட்டை பார்த்தோம்னா அந்த சங்கீதம். சோ அந்த மாதிரி ஒரு ஒரு சாங்லயும் வந்து ஒரு ஒரு பைபிளோட உட்கருத்து இருக்கு, அதை பாடும்போது ஒரு தைரியம் வருது, ஒரு நம்பிக்கை வருது. சோ அந்த பாட்டு வந்து எப்பவுமே நம்ம லைஃப்ல இருக்கணும்ன்றதுக்காக தான், மறைஞ்சு போன பாட்டை ஏதாவது எங்கேயாவது போய் தேட முடியுமான்னு சொல்லி நான் தேடி கொண்டு வரேன், முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றேன். ஓகே, ஆப்வியஸா நீங்க பண்ற சாங் எல்லாமே ரொம்ப நல்லாதான் இருக்கு, தொடர்ந்து அது பண்ணுங்க. Thank you so much. சரி, இப்ப வந்து எல்லாருக்குமே எல்லா லைஃப்லயும் ஒரு மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட் கண்டிப்பா இருக்கும். சோ உங்க லைஃப்ல ஒரு மறக்க முடியாத இன்சிடென்ட்னா என்ன சொல்றீங்க? என்னோட லைஃப்ல வந்து மறக்க முடியாத இன்சிடென்ட் நான் நினைச்சேன்னா கர்த்தனை சாங் தான். கர்த்தனை சாங் பண்ணும்போது வந்துட்டு ரொம்ப நாள் டைம் ஆன மாதிரி ஆயிடுச்சு அந்த சாங்கை நான் முடிக்கிறதுக்குள்ள. ஸ்டார்ட் பண்ணது ஒரு 4-5 மந்த்ஸ் முன்னாடி இருந்தது, பாட்டை முடிக்க ஒரு 6 மந்த்ஸ் ஆயிடுச்சு எங்களுக்கு. அதுக்கு தேவையான எல்லா ஃபண்ட்ஸும் ரெடி பண்றதுக்கு, பிளஸ் வீட்டுல இருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அந்த நேரம் கரெக்டா வந்து வேலையும் எனக்கு கிடைச்சது, அந்த ஒரு நல்ல வேலை கிடைச்சது, ப்ராப்பரா எனக்கு வந்து தேவைன்னு நிற்கும் போது கரெக்டா அந்த உதவி எனக்கு கிடைச்சது. நான் நல்லா டீச் பண்ணுவேன்னு சொல்லி எனக்கு ஒரு நல்ல டெஸ்டிமனி இருந்தது. ஸோ ஐ கெட் லாட் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ், அதனால என்ன நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ்க்கு அனுப்புனாங்க. அப்போ வந்து ஐ வாஸ் ஆஸ்க் டு கோ டு கேரளா. அங்க வந்து அப்பதான் வெள்ளத்துல நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த நான் அங்கிருந்து சென்னை வந்த நைட்டு தான் பயங்கரமான வெள்ளம் ஆளுவான்ற இடத்துல. சோ அன்னைக்கு போகாதீங்கன்னு நிறைய பேர் என்ன சொன்னாங்க, நான் போலன்னா நானும் இந்த வெள்ளத்திலயே மிதந்துட்டு தான் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு சென்னைக்கு வந்திருப்பேன். ஆனா அன்னைக்கு நைட்ல நான் போயே ஆகணும் சரி, பிகாஸ் இந்த சாங் முடிக்கணும். சோ ஐ ஹாவ் டு கம் ஃப்ரம் கேரளா டு சென்னை. சோ அன்னைக்கு நைட்டு வந்து என்ன சொல்லியும் கேட்காம நான் வந்து ஆளுவால ஏறினது 8:30 பஸ்ல. அதுக்கப்புறமா பார்த்தா ஒரு 9:30 ஃபுல் வெள்ளம் அந்த இடத்துல. சென்னை வந்து இறங்கும்போது எல்லாம் கேக்குறாங்க, எப்படி நீ வந்த அப்படின்னு தான் கேட்டாங்க. எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, பிகாஸ் எனக்கு அந்த ஊர் தெரியாது, பாஷை தெரியாது, ஃபர்ஸ்ட் டைம் கேரளா போறேன். சோ என்னோட லைஃப்ல வந்து ஒரு 6 மாசத்துல இதெல்லாம் நடக்குமான்னு நினைக்கிற விஷயம் எல்லாமே நடந்தது. சோ அது ஒரு பிளெஸிங்கா அந்த பாட்டு எனக்கு அமைஞ்சது, மறக்கவே மாட்டேன் லைஃப்ல. ரொம்ப நல்ல சாங், நிறைய பேருக்கு அது பிளெஸிங்கா இருக்கு. ஓகே கேத்ரின், நீங்க எப்படி ஸ்டேஜ் ஃபியர்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணுவீங்க? ஏன்னா நிறைய நீங்க இடத்துல பாட போறீங்க, நிறைய பெரிய பெரிய மியூசிஷியன்ஸ்லாம் இருக்கும், கண்டிப்பா ஒரு நர்வஸ் இருக்கும், எப்படி நீங்க அதை ஓவர் கம்? ஓகே, இது வந்து நிறைய பேருக்கு உள்ள ஒரு ப்ராப்ளம் இது. ஐ வுட் லைக் டு ரீலி சே திஸ், எதுக்கு நான் சொல்ல நினைக்கிறேன், நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பார்க்குறவங்களுக்கு. ஸ்டேஜ் ஃபியர் அப்படின்றது வந்து நம்மளை வந்து கீழே தள்ளுற ஒரு பெரிய ஒரு சக்தி அது. அது வந்து பயோன்றது வந்து எப்பவுமே நம்மளை வந்து ரொம்ப ஆட்கொள்ளும். என்னை வந்து ரொம்பவே ஆட்டி படைச்சிட்டு இருந்தது. நான் ஸ்கூல்ல இருந்து வெளியே எங்கேயுமே வெளியே வர மாட்டேன், பாடினா கூட கும்பலை தான் பாடுவேன். 10 பேர் நானா 10 பேர்ல சென்டராவோ இல்லை லாஸ்ட் தான் இருந்து பாடுவேன். ஆனால் என்னால் நல்லா பாட முடியுன்றது எனக்கு தெரியும். ஆனா நம்ம பாடினா நல்லா பாட மாட்டோமோ, நம்ம பாடுறது நல்லா ஃபீல் ஆகாதோ, கேட்கறவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ற ஒரு பயம் எப்பவுமே எனக்கு இருக்கும். ஆனா எங்க வீட்டுல என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப ஓவர் புஷ் பண்ணுவாங்க. சோ வீட்டுக்கு யாராவது ரிலேட்டிவ்ஸ் வரும்போது இல்ல ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வரும்போது வந்து இந்த பாட்டு நல்லா இருந்துச்சே பாடேன், அந்த பாட்டு நல்லா இருந்துச்சே பாடேன்னு சொல்லுவாங்க. அப்போ கொஞ்சம் அவமானமாவும் இருக்கும், ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி நம்ம அப்படி பாட சொல்லி டார்ச்சர் பண்றாங்களேன்னு சொல்லி. ஆனா வந்து அந்த மாதிரி என்ன ஓவர் புஷ் பண்ணதுனால என்னால என்னோட பவுண்டரில இருந்து எனக்கு நானே போட்டுக்கிட்ட ஒரு கோட்ல இருந்து வெளியே வரதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ உங்க பேரண்ட்ஸும் உங்களை வந்து இது இங்க பண்ணு, நீ வாசிச்சு காமி பாடி காமின்னு சொல்லும் போது ரெசிஸ்டர் தான் பண்ணாதீங்க, தயவுசெய்து இந்த பவுண்டரியை தாண்டி வெளியே வந்து அதை பெர்ஃபார்ம் பண்ணி பாருங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டேஜ் எல்லாம் போனா
ஒரு பல மாசம் முன்னாடி வரைக்கும் ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ஸ்டேஜ்ல போய் நான் நின்றுட்டேன், மைக் என் கையில வந்துருச்சுன்னா எனக்கு வேர்க்க ஆரம்பிச்சிடும். ஃபுல்லா அப்படியே வந்து ஷவர்ல நின்று வெளியே வந்த மாதிரி அப்படியே ஃபுல்லா அப்படியே ஒரே ட்ராப்லெட்ஸா இருக்கும் என் மேல. அது என்னன்னா பயம், எனக்கு வந்து பாடுறதுல அந்த பயம் வராது, வாய்ஸ்ல தெரியாது, ஆனா எனக்கு ஃபுல்லா வந்து நான் அந்த ஸ்வெட்ல வந்து கவர் ஆயிடுவேன். என்னன்னா எனக்கு பதட்டம் ஆயிடும் ரொம்ப. அதுக்கப்புறமா இன்னொன்னு நான் பயப்படுவேன்னா, நம்ம பாடுறது எனக்கு கேட்காம போச்சுன்னா சில மானிட்டர்ஸ் ப்ராப்ளம் வரும், ஃப்ரண்ட்ல வைக்கிற ஸ்பீக்கர்ஸ் வந்து நம்ம என்ன பாடுறோம்னு கேட்காது, அப்ப எங்கேயோ இடத்துல கேட்கும். அதை கேட்டு பாடும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு பாடுவோம், அப்பவும் எனக்கு பதட்டம் ஆயிடும். அப்புறம் தான் யோசிச்சேன், நம்ம கண் நம்ம போய் நிக்கிறோம்னா அங்க யார் நமக்காக வந்து காத்திருக்கிறான், ஆனவர் வந்து காத்திருக்காரு. சோ அப்ப அவர் என்ன நினைப்பாரு, நீ என்ன எதை பாத்துட்டு இருக்க, ஸ்பீக்கரை பாத்துட்டு இருக்கியா, ஜனங்களை பாத்துட்டு இருக்கேன். சோ அப்போ அந்த தான் யோசிச்சேன், நம்ம யாருக்காக பாடுறோம்னு சொல்லி, ஆனவருக்காக பாடுறோம். அப்போ வந்து இதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை, மனசார நமக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட வாய்ஸை வந்து உயர்த்தி அவருக்காக பாடுவோம்னு சொல்லி எப்ப நான் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சனோ, ஒரு 6 மாசமா தான் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன். அந்த 6 மாசத்துல இருந்து இந்த ஃபியர் எல்லாம் இல்லாம நான் தைரியமா பாடுறேன், சிரிச்சிட்டு சந்தோஷமா வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பாடுறதுக்கு கடவுள் எனக்கு அந்த கிருபையை கொடுத்தாரு. ஓகே கதி, ரொம்ப தேங்க்ஸ், நீங்க வந்து உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம வியூவர்ஸ்க்கு நீங்க வந்து நிறைய அட்வைஸ் எல்லாம் கொடுத்தீங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு நான் விசுவாசிக்கேன். நீங்க இன்னும் நிறைய சாங் பண்ணணும், அது நிறைய பேருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும்னு நாங்க விரும்புறோம். மென்மேலும் வளர எங்களுடைய வாழ்த்துக்கள். தேவ சேனை